சென்னையில் காதல் தோல்வியால் தீபா என்கிற பவுலின் என்ற துணை நடிகை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், இதுகுறித்த முழு விவரம் என்ன? சென்னை விருகம்பாக்கம் மல்லிகை அவனிய பகுதியில வசித்து வருபவர் பவுலின் ஜெசிதா என்கிற தீபா. இவர் அதே பகுதியில் உள்ள அருக்குமாடி குடியிருப்பில் தனியாக வசித்துக் கொண்டு சினிமாவில் நடித்து வருகிறார். சமீபத்தில் அறிமுக இயக்குநர் மகிழ்வர்மன் இயக்கத்திலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஸ்ரீ மகேந்திரன் மகன் புகழ் மகேந்திரன் ஹீரோவை நடித்த வாழ்க திரைப்படத்துல கதாநாயகனை நடித்துள்ளார். அதே போல பல்வேறு பகுதிகளில் துணை நடிகையாகவும் நடித்திருக்கிறார். இந்நிலையில் நேற்று மதியம் தனது வீட்டில் உள்ள மின்விசியை துப்பட்டா மூலம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தீபாவின் உறவினர்கள் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர் தொலைபேசி எடுக்காத காரணத்தால் அவரது நண்பர் பிரபாகரன் என்ற வீட்டுக்கு நேரில் சென்று பார்த்தபோது தீபா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அவரது சகோதரர் தினேஷ் என்பதன் மூலம் கோயம்பேடு காவலுக்கு புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தியதுல ஒரு தற்கொலை கடிதம் ஒன்றை அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். ஒருவரை உயிருக்கு உயிராக காதல் ஆனால் காதல் கைப்பூடவில்லை என்றும் அதனால இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதாலும் சாவுக்கு யாரும் காரணமில்லை என்று கூறி அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உடலை கைப்பற்றி தற்போது பேர பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து கோயம்பேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சினிமா நடிகை ஒருவர் காதல் சூழ்நிலை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.